SRMPR Global Railways in சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மரியாதை தர தயாராக இருப்பதாகவும் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை வைத்து நிதியை வழங்குங்கள் எனவும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். அமைச்சர் உதயநிதி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வெள்ள பாதிப்பு நிவாரணம் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்தை தான் கேட்கிறோம் என தான் பேசியதை நினைவு கூர்ந்துள்ளார். இதனால் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனக்கு பாஷை குறித்து பாடமெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டு மக்கள் செலுத்திய வரிப்பணத்திலிருந்து தமிழ்நாடு அரசு கோரிய பேரிடர் நிவாரண நிதியை தான் கேட்கிறோம் எனவும் வழக்கமாக ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் மாநில பேரிடர் நிவாரண நிதியை தந்துவிட்டு ஏதோ மத்திய அரசின் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கியதை போல் பேச வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மரியாதை தர தயாராக இருப்பதாகவும் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை வைத்து நிதியை வழங்குங்கள் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் MR K பன்னீர்செல்வம், மக்கள் நன்மை கருதி தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் ஆனால் மத்திய அரசு அதை அரசியலாக பார்ப்பதாகவும் விமர்சித்தார். மேலும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறும் வார்த்தைகளில் ஒரு அனுதாபம் கூட இல்லை என்பதைத்தான் மக்கள் வேதனையாக பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு அவர்களுக்கு நன்மை தர வேண்டும், மக்களுக்கு நன்மை தர வேண்டும் என்ற உணர்வுடன் அதை இங்கே அரசு முதல்வர்கள் கேட்டதையும் இப்போது அவர் அரசியல் செய்கின்ற ஒரு நோக்கத்திலும் பேசுகிறார்கள். நேற்றைய தினம் பேட்டி கூட பார்த்தால் ஏதோ ஒரு பேட்டி ரொம்ப கடுமையாக சொல்லுகின்ற வார்த்தையை கூட சாப்பிட்டு இல்லை, அனுதாபம் இல்லை, அனுதாபம் அதுதான் ரொம்ப மக்களுக்கு வேதனையாக தரக்கூடியதாக இருக்கிறது.